நிதி பொருளியல் இந்த லெசனோட பார்ட்டு இரண்டாவது வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சி இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கொஷின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வருவாய் செலவை விட குறைவாக இருக்கும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது வருவாய் செலவை விட குறைவாக இருக்கும் ஐம்பத்தி இரண்டாவது கொஷின் நிதி பற்றாக்குறை என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும் நிதி பற்றாக்குறை என்பது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும் ஐம்பத்தி மூணாவது கொஷின் முதன்மை பற்றாக்குறை என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் முதன்மை பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் டேஸ் பட்டியல்கள் உள்ளன ஆன்சர் வந்து மூன்று பட்டியல்கள் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ஐந்து அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் உள்ள பட்டியல்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பட்டியல் நூறு இனங்கள் இனங்கள் அல்லது துறைகள் பட்டியல் அறுபத்தி ஓர் இனங்கள் பொதுப்பட்டியல் ஐம்பத்தி இரண்டு இனங்கள் ஐம்பத்தி ஆறாவது கொஷின் மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாதுகாப்பு ரயில்வே தபால் மற்றும் தந்தி மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் பாதுகாப்பு ரயில்வே தபால் மற்றும் தந்தி ஐம்பத்தி ஏழு பொதுநலம் காவல் போன்றவை டேஸ் பட்டியலில் உள்ளன ஆன்சர் வந்து பட்டியல் பொதுநலம் காவல் போன்றவை வந்து பட்டியலில் உள்ளன ஐம்பத்தி எட்டு கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி பொது சொத்து வரி நிலம் மீதான வரி தொழில் வரி கிராம ஊராட்சியின் வருவாய் ஆதாரங்கள் வந்து பொது சொத்து வரி நிலம் மீதான வரி தொழில் வரி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேட்ட கொஷின் இது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து ஆன்சர் வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது மத்திய அரசால் விதைக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து இரநூத்தி அறுபத்தொம்போது அறுபதாவது கொஷின் இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஷின் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய சரத்து ஆன்சர் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய சரத்து இரநூத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று மத்திய அரசால் விதிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வரிகள் பற்றிய சரத்து ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஆர்டிகல்ஸ் வந்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி இரண்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றிய சரத்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அறுபத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பு சரத்து இரநூத்தி எண்பதின் படி நிதிக்குழு டேஸ் அமைப்பாகும் பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சரத்து இரநூத்தி எண்பதின் படி நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும் இந்த சரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சரத்து அதாவது நிதிக்குழு பற்றி குறிப்பிடும் சரத்து எது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இரநூத்தி எண்பது அறுபத்தி மூணாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இரநூத்தி எண்பதின் கீழ் நிதிக்குழு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஐந்து அதாவது நிதிக்குழு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது அறுபத்தி நான்கு பதினான்காவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது அமைக்கப்பட்ட ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அறுபத்தி ஐந்து பதினான்காவது நிதிக்குழுவின் பரிந்துரை செல்லத்தக்க காலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அதாவது பதினான்காவது நிதிக்குழுவுடைய காலம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை பதினான்காவது நிதிக்குழுவுடைய காலம் அறுபத்தி ஆறு இந்தியாவின் முதல் நிதிக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் நிதிக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அறுபத்தி ஏழு பதினைந்தாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினைந்தாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அறுபத்தி எட்டு பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வரும் ஆண்டு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வரும் ஆண்டு வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அறுபத்தி ஒம்போது நேரடி வரியில் இடம்பெறாத ஒன்று ஆன்சர் வந்து சேவை வரி நேரடி வரியில் இடம்பெறாத ஒன்று சேவை வரி எழுவதாவது கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி முதல் நிதிக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் நிதிக்குழு தலைவர் கேசி நியோகி முதல் நிதிக்குழு செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுவத்தி ஒன்றாவது கொஷின் நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கையாகும் என்று வரையறுத்தவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆர்தர் ஸ்மிதிஸ் நிதி கொள்கை என்னப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் மற்றும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்கள் பற்றிய கொள்கையாகும் என்று வரையறுத்தவர் ஆர்தர் ஸ்மிதிஸ் எழுவத்தி இரண்டு ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் நிதிக்குழு பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து டிஎன்பிசியில் எல்லா தேர்வுலையுமே வந்து கேட்குறாங்க ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த நிதிக்குழு தலைவர்களை கொடுத்துட்டு அதாவது கால வரிசைப்படுத்துக அப்படின்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம் நிறைய யூடியூப்பில் வந்து இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதலாவது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதனுடைய தலைவர் கே சி நியோகி இரண்டாவது நிதிக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கே சந்தானம் அதனுடைய தலைவர் மூன்றாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏ கே சந்தா நான்காவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிவி ராஜமன்னார் ஐந்தாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மகாவீரர் தியாகி ஆறாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கே பிரமானந்தர் ரெட்டி ஏழாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜே எம் சாலட் எட்டாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒய் பி சவான் ஒன்பதாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என் கே பி சால்வே பத்தாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கே சி பந்த் பதினோராவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏஎம் குஸ்ரோ பன்னிரெண்டாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி ரெண்டு சி ரங்கராஜன் பதிமூன்றாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி ஏழு டாக்டர் விஜய் எல் கேல்கார் பதினான்காவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி பதிமூணு டாக்டர் வி ரெட்டி பதினைந்தாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி பதினேழு என் கே சிங் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் எழுவத்தி மூணாவது கொஷின் நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும் என வரையறுத்தவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பியூலர் நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும் என வரையறுத்தவர் வந்து பியூலர் எழுபத்தி நான்கு நவீன அரசு எனப்படுவது ஆன்சர் வந்து நலம்பேனும் அரசு நவீன அரசு எனப்படுவது பேணும் அரசு எழுபத்தி ஐந்து கீழ் வருவனவற்றுள் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது ஆன்சர் வந்து விளம்பரப்படுத்துதல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க விளம்பரப்படுத்துதல் எழுபத்தி ஆறு வரி கீழ்கானும் குணங்களை கொண்டது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி கட்டாயத்தன்மை பிரதிபலன் கருதாமை வரி மறுப்பு ஒரு குற்றம் வரி கீழ்கானும் குணங்களை கொண்டது கட்டாயத்தன்மை பிரதிபலன் கருதாமை வரி மறுப்பு ஒரு குற்றம் எழுபத்தி ஏழாவது கொஷின் ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரிவிதிப்பு விதி எது ஆன்சர் வந்து எளிமை விதி ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது எளிமை விதி எழுவத்தி எட்டு கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் அதாவது பி மட்டும் சரி அப்படின்னு வந்து திருத்திக்கோங்க ஸோ நம்ம கொஷின் பேங்க் புக்கு வாங்கியிருந்தால் இந்த இடத்துல இரண்டும் சரின்னு தான் இருக்கும் அதை அடிச்சுட்டு பி மட்டும் சரி ஏ வந்து தவறு ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் பட்டியலோ இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடாத வரியை விதிப்பதற்கு மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை இது வந்து தவறு ஆப்ஷன் பி பாருங்கள் அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது இது வந்து சரி ஸோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்பதாவது கொஷின் ஜிஎஸ்டி இதற்கு சமம் ஆன்சர் வந்து விற்பனை வரி ஆப்ஷன் ஏ எண்பதாவது கொஷின் இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை ஆன்சர் வந்து வசதி எண்பத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி ஆன்சர் வந்து வருமான வரி வருமான வரி என்பது ஒரு நேர்முக வரி எண்பத்தி இரண்டாவது கொஷின் கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை ஆன்சர் வந்து விவசாய வருமான வரி எண்பத்தி மூணு அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம் அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது வந்து சொத்திலிருந்து கிடைக்கிற வாரம் எண்பத்தி நான்கு வருவாய் செலவு வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை எண்பத்தி ஐந்து மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது ஆன்சர் வந்து நிதி பற்றாக்குறை மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது நிதி பற்றாக்குறை எண்பத்தி ஆறு பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது ஆன்சர் பொருளாதார முன்னேற்றம் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் அடிப்படை நோக்கமாவது பொருளாதார முன்னேற்றம் எண்பத்தி ஏழு பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருளாவது அரசின் மொத்த செலவு மொத்த வருவாயை விட அதிகம் எண்பத்தி எட்டு கடனை திருப்பி செலுத்தும் முறை ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி கடனை மாற்றுதல் மூழ்கும் நிதி பகுதியாக செலுத்துதல் பொது கடனை சிரி திருப்பி செலுத்தும் முறை வந்து கடனை மாற்றுதல் மூழ்கும் நிதி பகுதியாக செலுத்துதல் எண்பத்தி ஒம்பது பொது கடனை மாற்றுதல் என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் பொது கடனை மாற்றுதல் என்பது அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல் தொன்னூறாவது கொஷின் பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய பௌஜெட்டில் இருந்து பெறப்பட்டது அதன் பொருள் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க சிறிய பை அதனுடைய பொருள் வந்து சிறிய பை தொண்ணூற்றி ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும் ஆன்சர் வந்து நிதி பற்றாக்குறை தொண்ணூற்றி இரண்டு நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எது நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் தொண்ணூற்றி மூணு கடைசி கொஷின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சரியான சுற்றுடர் என கண்டுபிடி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜனாதிபதியால் நிதி குழு பணியமர்த்தப்படுகிறது இதுவும் சரி ஒரு நிதிக்குழுவின் காலம் ஐந்து ஆண்டுகள் இதுவும் வந்து சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டும் சரி டோட்டலாக ஒரு தொண்ணூற்றி மூணு கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக புரியும் Thank you.